கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரபவத்யாம் குருத்வஹ அவாத்சீன் நாரதோபீஷ்ணம் கிருஷ்ணோபாசன லாலசா. அடுத்த சரித்திரம், நாரதர் துவாரகைக்கு சென்று வசுதேவரை சந்திக்கிறார். வசுதேவர் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம நாடகத்தை ஒரு இடத்துல விட்டுருக்கோம், கண்ணன் சங்கல்பம் பண்ணி சாபத்தை வாங்கினுட்டார், களம்பினார் நின்று ஒரு சரித்திரம் சொல்லலை. அதற்குள்ளாக உத்தவரும் கண்ணனும் பேசினது. உத்தவருக்கு கண்ணன் பண்ணின எல்லா உபதேசங்கள், பக்தின்னா என்ன, சாத்திக பக்தி, ராஜச பக்தி, தாமச பக்தி, இந்திரியங்களை அடக்கிறது எப்படி, பக்திக்கு வேண்டிய ஞான வைராக்கியத்தை எப்படி நாம் வரவழைச்சிக்கணும், சத்சங்கத்தினுடைய மகிமை, சாது சமாகமத்தினுடைய மகிமை என்ன, இத்தனை சரித்திரமும் கண்ணன் உத்தவருக்கு சொல்லிட்டு, நீ இனிமேல் இருக்காதே, நானே புறப்பட்டு போகிறேன், துவாரகையிலிருந்து கிளம்பி பிராபாச க்ஷேத்திரத்துக்கு போயிட போகிறேன், கடல் நிலத்தை கொள்ளப்போகிறது, பெரும் வெள்ளம் வரும், துவாரகை அழியப்போகிறது, துவாபர யுகம் முடியும், நீர் கிளம்பி பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு வாரும்னு சொல்லிட்டார். இவரும் கிளம்பி பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டார், கண்ணனை பிரதட்சணம் பண்ணி போயிட்டார். தனிமை, யாருமே கூட இல்லை, இருந்த ஒரு உத்தவரும் கிளம்பி போயிட்டார். ஆறும் இல்லாத போது தான் அந்த மரத்தடியில் படுத்துன்னு கிளம்பி போயிட்டார். இதுதான் நேர் வித்தியாசம் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும். மொத்த ஊரையும் கூட கூட்டின்னு போனார் ராமன். இருந்த ஒரே ஒரு தேரோட்டி என்னை பார்க்காதே போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டு கண்ணன் மரப்பட்டும் புறப்பட்டு போகிறார். கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே ராமச்சந்திரன் குப்தார் காட்டுன்னு அந்த இடத்துக்கு பேர். அயோத்திக்கு நீங்கள் போகிறச்சு அவசியம் சேவிங்க, பெரிய கோவில் வந்துட்டுருக்கு, அயோத்திக்கு எல்லோரும் போகணும், போய் இருந்து 9 நாள் பாராயணம் பண்ணி நன்னா சேவிக்கிச்சு இந்த குப்தார் காட் போகணும். லக்ஷ்மண் காட் ஒரு இடம், அங்கிருந்தான் லக்ஷ்மணன் புறப்பட்டு போனது. அடுத்து குப்தார் காட் ஒரு இடம், அங்கிருந்து தான் ராமன் புறப்பட்டு போனது. அதே போல் பாலுகா தீர்த்தங்கிறது குஜராத்தில் இருக்குது, அங்கிருந்து தான் கண்ணன் புறப்பட்டது. இனி நாம் பார்க்க போகிறது கிருஷ்ண உத்தவ சம்வாதம், அதுதான் கண்ணனுடைய இறுதி நாட்கள். மறுபடியும் ஒரு தடவை பகவத்கீதையில் சொன்ன எல்லா அர்த்தங்களையும் இன்னும் பக்தியில் தோச்சு சொல்கிறார். பகவத்கீதையில் நிறைய அர்த்தம் ஞானத்தில் தோஞ்சிருக்கும், வைராக்கியத்தில் யோகத்தில் தோஞ்சிருக்கும், பக்தி கொஞ்சமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்க்க போகிற உத்தவ கீதையில் பக்திக்கு தான் பிராதானியம், அதைத்தான் ரொம்ப பிரதானமாக சொல்லியிருக்கார். கண்ணன் திருவுள்ளத்திலே இருக்கிறது ஞானத்துக்கு மீதூர்ந்த முற்றிய பக்தி. பக்திஷ்ட ஞான விசேஷா, ஞானம் வேணும், ஞானமே காய் மாதிரின்னு வச்சுங்கோ, அந்த காய் முற்ற முற்ற கனிகிறதுன்னு சொல்கிறோமே, கனினா பழம், கனிஞ்சது தான் பழம், நன்னா அதுக்கு பக்குவமாகி இனிப்பு கூடித்துன்னா பழம். ஞானம்ங்கிறது காயாட்டம் இருக்கும், அதுவே பக்குவமாகி இனிப்பு கூடி இடைவிடாமல் பகவத் ஸ்மரணம் இருந்துருந்ததுனால் அது பக்தியாகி விடுகிறது. அந்த சரித்திரத்தை தான் உத்தவருக்கு கண்ணன் சொல்ல போகிறார். அதுக்கு முன்னோடியாக வசுதேவரும் நாரதரும் பேசுகிறார். வசுதேவர் நாரதரிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். எல்லாரும் பகவான் பகவான்னு தியானிக்கிறார்கள், அவனை பார்த்த உடனே மோட்சம் கொடுன்னு கேட்குறா. நான் தான் அவனை பெத்தேன், அவனோட இத்தனை நாள் இருந்தேன், எனக்கு என்ன ஆச்சு, எதனால் அவன் காலை பிடிச்சின்னு மோட்சம் வேணும்னு கேட்கவே தோணாமல் என் பிள்ளே நினச்சிருந்தே நான் வாழ்க்கையை கழிச்சுட்டேனே, இது எதனால்னு ஒரு கேள்வி கேட்டார். ஒருவேளை நம்ம வீட்லேயே பகவான் இருக்காருன்னு வச்சுங்க, நமக்கு தெரியாது, இருக்கலாம், எந்த ரூபத்தில் எப்படி இருக்காரோ தெரியாது. அப்படி ஒருவேளை இருந்து அதுவே தெரியாமல் என் ஓரகத்தி, என் நாத்தனார், என் சித்தப்பா, என் மாமா இப்படின்னே அவரை பற்றி நம்ம நினச்சிருந்தே காலத்தை கழிச்சிருந்தால் அதுக்கப்புறம் கடைசியில் தோன்றது, ஓ நம்ம சித்தப்பா தான் பகவானாமே, நான் வெறுமை சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் யாரான வீட்டுக்கு போய் அவரை கூட்டு கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி ஒருவேளை இருந்தால் நம்ம வாழ்நாள் முழுக்க அவரை அடையாளம் கண்டுகொள்ளாமலே முடிஞ்சிருக்குமே. நிஜமாகவே வசுதேவனுடைய நிலம் அதுதான், அதைத்தான் கேட்கிறார். பிரம்மன்ஸ் ததாபி பிரிச்சாமா தர்மான் பாகவதான் ஸ்தவ அகம் கில புற அனந்தம் புறானந்தம் பிரஜார்த்தோ புவி முக்திதம் அபூஜயம் ந மோக்ஷாய மோகிதோ தேவமாயா. எல்லாரும் மோட்சத்தின் பொருட்டு தானே கண்ணனை பூஜிக்கிறா, நான் எந்த மாயைக்கு அகப்பட்டு அவங்கிட்ட கேட்காமலே இருந்துட்டேனே என்று ரொம்ப வருத்தப்பட்டார். இதுக்கு நாரதர் பதில் சொல்லணும், ரெண்டு விதத்தில் பதில் சொல்லுவா. ஆமாம் நீ முட்டாள், நேராக சொல்லலாம், பொட்டில் தெரித்தா போலே சொன்னால் அவன் அவ்வளோதான், அதுக்கப்புறம் பக்தனாக அவங்ககிட்ட வரவே மாட்டான், ஓ வாழ்நாளையே வீணாக்கி இருக்கோம் போல் இருக்குன்னு முடிஞ்சு போடுவோம். அப்படி இல்லவும் இல்லை, யார் ஒருத்தன் கண்ணனுக்கு இவ்வளவு அருகாமையில் இருந்திருக்கானோ, கண்ணனே இவரை தன் தந்தைன்னு தேர்ந்தெடுத்திருக்கணும்னால் எவ்வளவு பாக்யசாலியாக அவன் இருந்திருக்கணும். இவர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார், நம்ம உடனே அர்ஜுனனுக்கு ஒன்றும் தெரியாது போல் இருக்கு, அழுதுண்டே கேட்டுருந்திருக்கான்னால்
ஒன்றும் தெரியாதவனுக்காக கூட்டு சொல்லுவார். கண்ணனிடத்தில் உபதேசம் பெறுகிற அளவுக்கு அவனுக்கு மேன்மை இருந்திருக்கு. ஏதோ சிலது அவனுக்கு தெரியாது போயிருந்திருக்கு. எப்பேற்பட்டவனுக்கு மோட்சம் புரியாது போகலாம், பக்தி புரியாது போகலாம். அதுக்குன்னு அவர்கள்லாம் ஞானம் இல்லாதவர்கள்னு நினச்சிடவே கூடாது. அத்தனை அர்ஜுனனுக்கு ஞானம் இருந்தது, ஆனால் பக்தி போகிறல, சரணாகதி ஸ்ரத்த போகிறல. அதனால தான் சொல்லியிருக்கார் வசுதேவருக்கு எவ்வளோ ஞானம், ஆனால் எங்கோ அந்த மோட்சங்கிறது ரொம்ப கஷ்டம், அதில் ஒரு விருப்பம் வரணும், உலகத்தில் வைராக்கியம் வரணும்னா சிரமந்தான். இதை நீ கேட்டுருக்கிற நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் இன்றைக்கி இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சுவாமி பராசர பட்டர் வாழ்ந்திருந்த காலத்திலே கேட்டார்கள். எப்பேற்பட்ட ரிஷிகளெல்லாம் நமக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்குமான்னு தவித்து கொண்டிருக்கிறார்களே, நாம் அவ கிட்டக்கே இல்லையே, ஏணி வச்சாலும் எட்டாதே, நாம் ஏதோ இருக்கிற நாளைக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் கிடைக்குமா 1:30 கிடைக்குமான்னு தேடிட்டுருக்குமே, அந்த ரிஷிக்கே கிடைக்காதது எனக்கு கிடைக்குமா? அதனால் மனசு கொஞ்சம் விட்டாப்பில் இருக்குது சுவாமி எனக்கு, எனக்கு என்னமோ நம்பிக்கை தளர்கிறது, கிடைக்குங்கிற நம்பிக்கை குறையிறது. எப்போ தெரியுமோ, 7வது நாள். இதுக்கு முன்னாடி 7வது நாள் நாங்கள் முதல் நாள் வந்தோமே, அப்போ ரொம்ப நம்பிக்கையோடு வந்தோம். இப்போ நீர் முடிச்சிருப்பாரும் இப்போ கேட்டதுலேருந்து எங்களுக்கு என்னமோ நம்பிக்கை குறைஞ்சாப்புல இருக்குது, கிடச்சிருமா? ஏன்னா நீங்கள் சொன்ன கதையில் யாரோ ஓஹோ ஆஹோன்னு இருக்கிறவாள்லாமே தவிச்சிருக்கா, அப்படி இருக்குச்சே நாங்கள்லாம் எம்மாத்திரம்னு தோணும், கவலைப்பட வேண்டாம். இந்த கேள்வியைத்தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார். அந்த சுவாமி சமாதானம் சொன்னார், ஆமாம், 25 படிக்கட்டு ஏறிட்டு தடால்னு விழுந்தான்னா அடி அதிகம், 2 படி ஏறிட்டு விழுந்தான்னால் விழுந்தது உண்மை, அடி நிறையா படாது. ரொம்ப வசத்தியாக வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ஏறிட்டு அதான் தவிக்கிறா எப்படி மேலே போகணுன்னு தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் விட்டாத்தான் மோட்சம் போக முடியும், எதை பிடிச்சினாலும் போக முடியாது, மொத்தத்தையும் விட வேண்டும். வசிஷ்டர் விடணும்னா நிறையா சேர்த்து வச்சுருக்கார், பிரம்மா விடணும்னா நிறையா சேர்த்து வச்சுருக்கார், நானும் நீங்களும் என்னத்தை சேர்த்து வச்சுருக்கோம்? விடுன்னு சொன்னால் விட்ற வேண்டியதானே, 2 நிமிஷத்தில் விட்டுடுவோம் இல்லையோ? ஏன்னா இது சம்பாதித்தா மோட்சம்னு சொல்லலை பகவான், விட்டா மோட்சங்கிறார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, நன்கு மொத்தத்தையும் விட்டா மோட்சம்னால் விடுறது சுலபம். யாருக்கு சொல்லுங்க, 4 வீடு கட்டி வச்சுட்டு அதில் 8 அடுக்கு மாத்திரத்துக்கு வாங்கி வச்சுட்டு ஊர் முழுக்க ஒரு 250 புடவை வாங்கி வச்சுட்டு 100 செருப்பு வாங்கி இப்படி இருக்கணும் விட முடியுமா? கையில் ஒரு பை வச்சுட்டுருக்கேன் சுவாமி, கொடையில் கொடியில் ஒரு வேட்டி இருக்குது, இடுப்பில் ஒரு வேட்டி இருக்குது, விடுன்னா இப்போவே விட்டுடுவேன் அப்படிங்கிறவன் தான் விட முடியும். இது எப்போ பார்த்தா தெரியும் தெரியுமோ, ஆகாய விமானத்தில் போயின்ட்டுருப்போம், திடீர்னு பேய் காத்தடிக்கும், குடுகுடுன்னு ஆட ஆரம்பிக்கும், இறங்க போகிறோம், தண்ணீரில் இறங்க போகிறோம், அவரவர்கள் என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அதை பற்றியே கவலைப்படாதீங்க, நீங்கள் குதித்து தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்கன்னு விமானி அழைப்பு விடுத்துருவார். அப்போ நிஜமாக நீங்கள் எந்த போட்டியை தூக்க போகிறீங்கன்னு பாருங்கள், தூக்குவோமா? நம்ம செருப்பை முதல்ல கட்டி விட்ருவோம், அது இருந்தால் கூட ஆபத்து, உடம்பு தான் இல்லை, நிறையா பெரிய பெரிய தடிமனான சால்வையெல்லாம் போத்தின்னு இருக்கேன் சுவாமி, கழட்டி முதல்ல போடும், எதுவாக இருந்தாலும் விடு விடு, அப்போ தெரியறதா விடுங்கிறது. அதில் நிறையா இருக்கிறவர் சுலபமாக தப்பிச்சு விடுவரா, குறைச்சலாக இருக்கிறவர் சுலபமாக தப்பிப்பரா? குறைச்சலாக இருக்கிறவன் தான் விட்டு தொலைச்சிட்டு கிளம்ப முடியும். அதனால தான் பிரம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கலாம், நமக்கு சுலபமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஆனால் விடுறதுக்கு தயாராக இருக்கணும், விடமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிருந்தீங்கன்னா கவலையோடு தான் உட்காண்டிருக்கணும். ஆமாம் விடுறேன், எத்தனையோ விஷயத்தை பார்த்தாகி விட்டது, இன்னும் எத்தனை நாள் பிடிச்சிருக்க போகிறேன், ஆனானப்பட்ட கண்ணன் தோ விட்டுட்டு கிளம்புறேங்கிறார். சொத்தனி அவருது, 1 நிமிஷம் ஒத்தரி அவரால் விட முடியாது. கண்ணன் ஒருவேளை வைராக்கியத்தோடு இருந்தால் என்னாகும்? நமக்கெல்லாம் வைராக்கியம் வரணும் வரணுங்கிறாளே, கண்ணனுக்கு வைராக்கியம் வந்து உங்கள் ஒத்தர் வம்புமே எனக்கு வேண்டாம், உங்கள் பாட்டை நீங்கள் பார்த்துங்க இப்படின்னு ஒரு நாள் சொல்லிவிட்டால் நம்ம கதி அதோ கதி, அன்னியோட தீர்ந்தோம். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் இது என் சொத்து விடமாட்டேன், என் சொத்து விடமாட்டேன் இப்படின்னு அவர் இழுத்து பிடிச்சிருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்குமே தவிர, நல்ல தப்பித்தவரி கண்ணனுக்கு வைராக்கியம்னு வாய்த்தவரி கூட சொல்லிடாதீங்க. கண்ணனுக்கு மொத்தம் என்னது, நமக்கு எது கூடாது? அகங்காரம் அமகாரம் கூடாது கண்ணனுக்கு, அதுதான் மொத்த உருவமாக இருக்கணும். பகவான்னு சொன்னாலே அகங்காரத்தின் உருவம், மமகாரத்தின் உருவம். யாரான ஆஸ்திக நாஸ்திகர் பேசினார் தைரியமாக சொல்லுங்க, அகங்காரந்தான் கண்ணன், மமகாரந்தான் கண்ணன். என்ன இப்படி அந்நியாயம், பகவானுக்கு போய் இருக்கலாமான்னு கேட்பா, இருக்கணும்னு சொல்லுங்க, இல்லாட்டா என்ன கை விட்டுடுவார், அப்புறம் நான் எங்கே போக, எல்லாம் என்னது என்னதுன்னா தான் அவர் அடையவே முடியும். யது குலத்தை முடிக்க கண்ணன் கொண்டானே, அந்த வசுதேவரே கண்ணனை புரிஞ்சிக்கலையே, எதனாலேன்னு நாரதர் இடத்துல கேட்குறார். நாரதர் என்னடாக பதில் சொன்னார் தெரியுமா? அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை,
இன்னைக்கு நீ ஒரு பாவனையோட கண்ணனுக்கு நெருக்கமாக இருந்திருக்க. மோட்சத்தை வேண்ட பாவனை இல்லை, அவ்வளவுதானே. பக்தி பாவனையே இல்லாத பிடலையே. ஸ்னேகம் இருந்திருக்கலாம், பிரேமம் இருந்திருக்கலாம், தாசியம் இருந்திருக்கலாம், பக்தி இருந்திருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாமே. எந்த ஒரு நோக்கத்தோட கண்ணனுக்கு நீ அருகில் இருந்தியானாலும் அதை வளர்த்து தனக்கு வேண்டிய பாவனையை கொண்டு அவர் எப்போ கொடுக்கணுமோ கொடுத்துடுவார். அந்த கவலை நீ படாதே. இப்படி நாம் போனோம், நான் கவலைப்பட வேண்டாமான்னு வசுதேவர் கேட்டார். உன்னை அடையணுங்கிற கவலை அவர் ரொம்ப நாளாக பட்டுருக்கார். உனக்கு இந்த பிறவியில் அவர் குழந்தை, இந்த பிறவியில் தான் உனக்கு இந்த ஆசையே வந்திருக்கு. இதுக்கு முன்பிறவி முன்பிறவி நீ யாருன்னு உனக்கே தெரியாது. நீ என்ன ஆசைப்பட்டிருக்கே, நாஸ்திகனே இருந்தியாரு கூட உனக்கு தெரியாது. ஆனால் அந்த பிறவியிலையும் அவர் உனக்குள்ளே உட்காந்து உன்னை கூட்டின்னு போகிற முயற்சியை நிறுத்தவே இல்லையே. அப்போலேருந்து நினச்சிட்டுருக்கிற அவர் காரியம் பலிக்க போகிறதா, இப்போ திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கிற உன் காரியம் பலிக்க போகிறதா? நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். இந்த பிறவியில் பக்தி வந்துட்டு போகணுமே போகணுமே, கடத்துருவோர் இல்லையா, நம்ம பக்தி வளர்ந்துருக்கான்னு நம்ம நினச்சிருப்போம். தவியா தவிப்போம். இந்த தவித்தல் அத்தனையும் எனக்கு இது என்னதுன்னே புரியாத நாள்லேருந்து அவர் உள்ளே உட்காந்து தவிச்சுருக்கார். இவன் வரணுமே வரணுமே, சொத்து கனி அழுவி போயிடக்கூடாதே, அதனால் கவலைப்படுறதுக்கே இல்லை. சுவாமி சொத்தை விடவே மாட்டார். ஒரு அரையங்குல நிலத்தை கூட சுவாமி விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு நிலச்சு வாழ்ந்தார். எத்தனையோ பேர் இருப்பாள் நிலத்துக்கு முதலாளிகள். 10 அடிக்கு 10 அடி ஏதோ ஒரு இடத்துல ஒரு பம்பு சண்டை வந்துடுத்து. அவர் இந்த 10 அடி என்னதுன்னு சொல்கிறார். நீதிமன்றத்துக்கு போனால் 25 லட்சம் செலவு, நிலத்தினுடைய விலை 4 லட்சம். 25 லட்சம் செலவழிச்சிருந்தார். அது வேறு விஷயம் சுவாமி. இது நமக்கு இருக்கிற இப்போ நான் எனக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? இது நம்மதுன்னா இது கொள்கை விஷயம், இது வெறும் பண விஷயம் இல்லைன்னுவா. அதை போல் பகவானுக்கு எவ்வளவு பெரிய கொள்கை விஷயம், மொத்தம் தன் சொத்து. அப்படி இருக்கச்சே இல்லை இல்லைன்னு இவன் திமிரி கொண்டு போக பார்த்தா விட்டுடுவாரா? அவருடைய சொத்தை என்னைக்கா இருந்தாலும் மீட்டு தான் தீருவார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான், பிச்சை எடுத்தாலும் மீட்பாருங்கிறது வாமன சரித்திரம். இந்த ஒரு சொத்தை இன்னொருத்தன் எடுத்துன்னு போனான்னு ஒன்று விடலையவர். என்ன ஒரு சின்ன அண்டகட்டாகத்தில் இருக்கிற ஒரு 3 லோகம், இந்திரா சாமர்த்தியம் இருந்தால் பார்த்துக்கோ இல்லைன்னா போ சொல்லிட்டு போயிருக்கலாம், சொல்லவே மாட்டாரே. அது என் சொத்து, போகக்கூடாது. அந்த எண்ணத்தை தான் நாரதர் வசுதேவருக்கு புரிய வைக்கிறார். நீ எந்த எண்ணத்தோடு அணுகியிருந்தாலும் சரி, அவர் தன் சொத்தை விடவே மாட்டார். இந்த பிறவியில் இல்லையானா அடுத்தது கொடுப்பார், இந்த பிறவியில் 25 வயசுக்கு இல்லைன்னா 75 வயசு கொடுப்பார், தானே வந்துவிடும் என்று நாரதர் புரிய வைக்கிறார். சம்மகேதத்து வியவசிதம் பவதா சத்தரிஷப எது பிரிச்சோசி பகவ பாகவதானு தர்மாம்ஸ்தன் விஸ்வபாவனானு துவயா பரமகல்யாணா புண்ணியஸ்ரவணகீர்த்தனா ஸ்மாரிதோ பகவானத்ய தேவோ நாராயணோ மம அத்தியாப்யுதாஹரந்தீம் இமமிதிஹாசம் புராதனம். அதற்கப்புறம் அதுக்குன்னு ஒரு சரித்திரத்தை சொல்லி புரிய வைக்கிறார். பல ரிஷிகள் பண்ணியிருக்கிற உபதேசங்களை எல்லாம் சேர்த்து பேசுகிறார். விதேகர், நாரதர், கவி, ஹரி என்ற அந்தந்த ரிஷி என்ன சொன்னார்னு சாதித்தார். நாராயண ரிஷியினுடைய மகாத்மத்தை தெரிவித்தார்.